இது மகிமை நேரம். கத்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நீதி நேச்ச இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து மாயை தேடாதே என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். இங்கே 2004 சுனாமி இந்த பேரலை வரும்போது அநேகர் அதை அறியாமலே இங்கே அந்த கடற்கரையிலே பாதி பேர் மடிந்து விடுகிறார்கள். இன்றைக்கும் கூட அந்த அழிவு நம் இருதயத்தின் ஆழத்திலே பதிந்து விட்டது. அதுபோலத்தான் இங்கே 2021 கடந்த வருடத்திலும் இந்த வருடத்திலும் கூட ஒரு பெரிய அலை நம்மை தாக்கி கொண்டிருக்கிறது. இங்கே கொரோனா வைரஸ் என்ற இந்த கொடுமையான இந்த நோயின் தாக்கத்தை இந்த 2வது அலையின் அந்த காரியத்தை நாம் கேட்டு பயந்து போய் இங்கே நாம் அதை கேட்டு ஒருவேளை பயந்து போய் இருந்து கொண்டிருக்கோம். இந்த உலகம் மாயையானது, இந்த உலகம் அழிந்து போகிற ஒன்று. இந்த உலகத்தின் காரியத்தை நோக்கி நாம் சென்று கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பல காரியங்களை தேடிக்கொண்டு இருக்கிறோம். இது ஒரு கற்பனையான ஒரு உலகம். நம் கற்பனை உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கென்று நிரந்தரமான ஒரு உலகத்தை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். நித்தியமான ஒரு இடம் உண்டு. நாம் சில நேரங்களிலே பயந்து போய் இந்த உலக காரியத்தை குறித்து கவலையோடு இருக்கிற உலகத்தில் இருக்கிற நண்பர்களாக சரி, உறவினர்களாக சரி, மற்ற யாரும் கூட வருவதில்லை. எதுவும் நிரந்தரம் கிடையாது. வேதாகமத்திலும் ஒரு மனிதன் இவ்வாறாக மாயையான காரியத்தை தேடி சென்று ஆண்டவரோடு எப்படிப்பட்ட காரியத்தை கற்றுக்கொள்கிறான் என்பதை இன்றைய நாளிலே பார்க்கலாம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கே 40 வனாந்திரத்திலே மிகவும் கடுமையாக போராடி இவர்கள் கானான் தேசத்துக்குள்ளே செல்கிறார்கள். அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பழுகி பெருகி இருக்கிறார்கள். அவர்கள் கானான் தேசத்திற்கு செல்ல செல்ல அவர்களோடு அவர்கள் ஒவ்வொரு காரியத்தை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அவர்கள் ஒவ்வொரு தேசத்தை கைப்பற்றி கொண்டு இருக்கிறார்கள். இங்கே அவர்களுக்கு முன்பாக மோவாப் என்ற ஒரு பட்டணம் தேசம் இருக்கிறது. இங்கே பாலாக் என்கிற ஒரு அரசன், ஒரு ராஜா அரசாண்டுகிறான். இங்கே அவர் கேட்கிறான், இந்த ஒரு கூட்ட ஜனங்கள் வருகிறார்கள். இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஒரு முக்கியமானவர்கள். இவர்கள் போகிற இடம் எல்லாம் இந்த யெகோவா தேவன் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு எதிராளிகளை அழிப்பார் என்கிற ஒரு காரியத்தை இந்த பாலாக் அவன் அறிந்து கொள்கிறான். அவனுக்குள்ளே பயம், திகில், இப்படிப்பட்ட சூழல் இருந்து கொண்டிருக்கிற வேளையிலே இங்கே அவனுக்குள்ளே ஒரு திங்கிங். அவன் என்ன சொல்கிறான், ஒரு மிகப்பெரிய பட்டணமாகிய சீகோனையும் ஓக்கையும் கூட இந்த ஜனங்கள் அழித்து விட்டார்கள். இப்போது யோர்தான் நதிக்கரையிலே அவர்கள் அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள், அவர் முகாமிட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது இந்த பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் சொல்லிட்டு அவன் சொல்கிறான், இதற்கு ஒரே வழி பிள்ளையாம் என்கிற இந்த தீர்க்க தரிசி தான் என்று சொல்லி அவனை அழைத்து வரும்படி தன்னுடைய ஆட்களை அனுப்புகிறார். வசனம் இவ்வாறு சொல்கிறது. இங்கே நான் வாசிக்கிறேன். என்னாகமும் 22:5-6 எகிப்திலிருந்து ஒரு கூட்ட ஜனம் வந்திருக்கிறது. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் எண்ணிலும் பலவான்கள். ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆசீர்வதிக்கப்படுவான், நீ சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக இந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்கள் இத்தீசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொல்லி ஒரு காரியத்தை இங்கே இந்த மன்னன் என்ன செய்கிறான், இந்த ராஜா இங்கே பாலா தன்னுடைய பிரபுக்களுக்கு சொல்லி இந்த பிள்ளையாமினிடத்தில் ஆட்களை அனுப்பி இந்த குறி சொல்வதற்கு, தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு உனக்கு எல்லா காணிக்கை தருகிறேன் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். இங்கே பிள்ளையாமை சந்திக்க இந்த பாலாக்கின் பிரபுக்கள் போய் நிற்கிறார்கள். இங்கே பிள்ளையாம் என்ன சொல்கிறார், நான் கத்தரிடத்தில் கேட்டு தான் நான் எதுனாலும் செய்வேன்,
இன்னைக்கு ராத் தங்குங்க, நாளைய தினத்தில் நான் சொல்கிறேன் என்று சொல்லி. இப்போது பிள்ளையாம் பார்த்து தேவன் கேட்க, இவர்கள் யார் என்று இவர்கள் எல்லா காரியத்தையும் சொல்கிறார்கள். அப்போ ஆண்டவர் உடனே சொல்கிறார், நீ போக வேண்டாம், இந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பிள்ளையாமிடம் சொல்லிவிடுகிறார். இங்கே இவர் சொல்கிறார், அந்த பிரபுக்கள்கிட்ட சொல்லிவிடுகிறார், நான் வருவதில்லை என்று சொல்லிவிடுறார். இப்போது இந்த பிரபுக்கள் எல்லாரும் போய் பாலாக்கிடம் சொல்கிறார், இந்த பிள்ளையாம் வர முடியாது என்று சொல்லிவிட்டு. உடனே இந்த ராஜா என்ன சொல்கிறார், நான் உனக்கு என்ன வேண்டுமென்றாலும் தருகிறேன், உனக்கு வேண்டிய கனத்தை தருகிறேன், ஆனால் இந்த ஜனங்களை நீ சபிக்க வேண்டும் என்று மறுபடியும் ஆளை அனுப்புகிறான். என்னாகும் 22:17 சொல்கிறது, உமை மிகவும் கனம் பண்ணுவேன், நீ சொல்வதை எல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்காக இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னார். என்னாகும் 22:18 பிள்ளையாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக பாலாக் எனக்கு பாலாக் சொல்கிறான், எனக்கு தன் வீட்டு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் கட்டளையினால் மீறக்கூடாது என்று சொல்லிட்டு இன்றைக்கும் நீங்கள் ரா தங்குங்கள், நான் நாளை தினத்திலே சொல்கிறேன். இப்போது ஆண்டவர் மறுபடியுமாக பிள்ளையாமிடம் பேசுகிறார், நீ அவர்களோடு போ, ஆனால் நான் என்ன சொல்கிறேனோ அதை சொல் என்று சொல்லிவிட்டார். இப்போது அதிகாலையிலே இந்த கழுதையிலே அவன் எல்லா எடுத்து வைத்து புறப்பட்டு இந்த பிரபுக்களோடே போக தயாராக நிற்கிறார். இங்கே நடக்கிறது, கர்த்தர் அவன் மேல் பிள்ளையாம் மேல் கோபம் அவன் மேல் வருகிறது. இங்கே முன்னமே ஆண்டவர் சொல்கிறார், அவர்களை சபிக்க வேண்டாம், ஆனால் போ என்று சொல்கிறார். ஆனால் காலையிலே இந்த பிள்ளையாம் போகிற பாதையிலே ஒரு தூதன் வந்து நிற்கிறார். இங்கே கர்த்தருக்கு பிள்ளையான் மேல் கோபம் வருகிறது. இந்த கோபத்திற்கு காரணம் பிள்ளையாம் என்ன செய்கிறான், வெளியிலே அங்கே கர்த்தர் சொல்கிற காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்கிறான், ஆனால் உள்ளுக்குள்ளே அவனுக்குள்ளே ஒரு காரியம் எழுகிறது. இங்கே இந்த ராஜாவுடைய கட்ட சொல்லை நாம் கேட்டால் நமக்கு கனம் கிடைக்கும், அநேக பொருள் கிடைக்கும் என்று அவனுக்குள்ளே இருக்கிற இந்த சின்ன ஒரு தவறான இந்த மாய எண்ணம் அவனுக்குள்ளே வந்த மாத்திரத்திலே அவன் என்ன செய்கிறான், அவன் புறப்பட்டு செல்கிறான். இங்கே கழுதை அவன் வழியை தடுத்து நிறுத்துகிற முதலாவது இந்த கழுதை என்ன செய்கிறது, அவன் போகிற பாதையிலே விலகி வயல்வெளிக்குள்ளாக செல்கிறது. இரண்டாவதாக இந்த கழுதை இரண்டு புறத்திலும் இந்த திராட்சை கொடி இருக்கிறது. இது இங்கே அவன் வழியை இந்த தூதன் இரண்டாவதாக வந்து நிற்கிறான், உருவினை பட்டயத்தை கொண்டு வந்து நிற்கிறான். நிற்கும்போது அங்கே அவனுக்குள்ளே அந்த கழுதை என்ன செய்கிறது, அதை விலகுவதற்காக இந்த கொடிக்குள்ளாக திராட்சை கொடிக்குள்ளாக செல்கிறது. இப்போது பிள்ளையாம் இரண்டாவது முறை அடிக்கிறான், அந்த கழுதை அடிக்கிறான். மூன்றாவது முறையாக இங்கே இரண்டு பக்கமும் செல்ல முடியாத வழியிலே இந்த தூதன் வந்து நிற்கிறான். இப்போ கழுதை என்ன செஞ்சு விட்டது, அந்த பிள்ளையாமுக்கு அடியிலே வந்து படுத்து விட்டது. இனி அவனால் போக முடியாது. இப்போ பிள்ளையாம் கழுதையை அடிக்கிறான். அடிக்கும்போது இப்போது ஆண்டவர் அந்த கழுதையின் வாயை திறக்கிறார். சொல்ல, நீ இப்போ நான் வந்த நாள்லேருந்து உன் கூட தானே நான் இருக்கிறேன், ஆனால் இந்த மாதிரி காரியத்தை நான் செய்திருக்கிறேனா என்று சொல்லி கழுதை பிள்ளையாமோடையே பேசுகிறது. அவன் சொல்ல, நான் ஒரு பட்டம் இருந்தால் உன்னை அடித்தே கொண்டு இருப்பேன் சொன்ன மாத்திரத்திலே இங்கே பிள்ளையாமுடைய கண்களை கத்த திறக்கிறார். இங்கே உருவின பட்டயத்தோடு ஒரு தூதன் வந்து நிற்கிறதை பார்த்த அந்த பிள்ளையாம் என்ன செய்கிறான், கலங்கி கீழே விழுகிறான். அவன் தவறை உணர்கிறான், தான் செய்த அந்த மாயமான எண்ணத்தை உணர்ந்து அவன் என்ன செய்கிறான், தன்னையே அங்கே ஒப்பு கொடுக்கிறான். இங்கே சொல்கிறான், ஒரே ஒரு முடிவு எடுக்கிறான், கத்த சொன்ன வார்த்தையை நான் சொல்லுவேன் என்று சொல்லி இந்த ராஜாவின் இடத்துல போய் என்ன செய்கிறான், போய் சொல்கிறான், நான் வந்து கத்த சொன்னதைத்தான் நான் செய்வேன் என்று சொல்லி அவன் ஒரு முடிவெடுக்கிறான். இந்த மாயமான காரியத்துக்கு இடம் கொடுக்காதபடி இந்த பிள்ளையாம் தன்னுடைய பாதையை அவன் வழி விலகி சென்ற பாதையிலே தூதன் வந்து அவனை விளக்குகிறான். இந்த வேளையிலையும் கூட நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட சில வேளைகளிலே நாமாகவே ஒரு முடிவெடுத்து நாமாகவே ஒரு செயலை செய்து கொண்டு இருக்கிறோம். இங்கே
பிழையாமிடமோடு தேவன் பேசி அவன் பாதையை, அவன் மாய்மாலமாக சென்று கொண்டிருந்த பாதையை விளக்கி கர்த்தருடைய பாதைக்கு அவர் கொண்டு போய் விடுகிறார். வசனம் ஏனாகும் 24:11-12 சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி பிழையாமோடு கர்த்தர் பேசுகிறார். இன்றைக்கும் கூட நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, மெய் ஸ்தோதரிக்கிற இந்த நாளிலும் கூட பிழையாமுடைய வாழ்க்கையிலே அவன் செய்த ஒரு சின்ன தவறு, அவன் மடிந்து போயிருப்பான், ஆனால் கழுதையின் மூலமாக பேசி அவன் கண்களை திறந்து அவன் பாதையை அந்த மாய்மான பாதையிலிருந்து விட்டு விலகி சரியான பாதைக்கு ஆண்டவர் கண்டு சென்ற தேவன்தாமே எங்களையும் கூட உம்முடைய பாதைக்கு அழைத்து செல்ல வல்லவராக இருப்பீங்க என்று சொல்லி விசுவாசித்து எங்களுடைய காவி ஆத்ம சரித்தமுடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிற உரிமையாக்கிறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன். மகிமை.